சின்ன வயசில் அப்பா தவறிட்டார். சைல்டு லேபராக திருப்பூருக்கு போயிட்டேன். நம்ம ஸ்லேவாக இருக்கோ நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அண்ணன் வந்து கொத்தனார் வேலைக்கு போனார், திரும்பி வர முடியாத ஸ்டேஜுக்கு வருவாங்க. நிறையா பேரோட லைஃப் வந்து கண்ணுக்கறே ஸ்பாயில் ஆகிட்டே இருக்குது. இதுக்குள்ளே நிறையா இன்னர் பாலிட்டிக்ஸ் இருக்கும். இப்பவும் இங்கிலீஷ் கொஞ்சம் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு டைலாக் கூட அந்த பொண்ணுக்கு கிடையாது. பிரதானமாக ஜாதி தான் பிரச்சனை. அந்த மனிதர்களை அப்படியே நம்ம ஒதுக்கிட முடியாது. எல்லாரும் படம் நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்றாங்க, ஆனால் வருத்தம் தான், அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை. வினோத்ராஜ் வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. கூழாங்கல் திரைப்படம் மிக முக்கியமான ஒரு படம். இந்த படம், நீங்கள் வந்து மதுரையில் ரொம்ப பின்தங்கிய ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர். சின்ன வயசுலேயே உங்கள் அப்பா தவறி விட்டீங்க. ஏழ்மையான பின்புலத்திலே வாழ்ந்து வாழ்க்கையோட நிறைய கஷ்டங்களை சந்தித்து எங்கே இருந்து ஆரம்பிக்கிறீங்க இந்த சினிமாவை நோக்கியான ஒரு பயணம்? சின்ன வயசில் அப்பா தவறிட்டார், அதுக்கப்புறம் வந்து சைல்டு லேபராக திருப்பூருக்கு போயிட்டேன். சைல்டு லேபராகவே எத்தனை வயசில் போயிருக்கோம்? 13 வயசில் நான் சைல்டு லேபராக திருப்பூருக்கு போயிட்டேன். சாயம் போடுற அந்த மாதிரி வேலைகளை? சாயம் போடுற வேலையிலேருந்து அங்கே எல்லா வேலையுமே இருக்கும். நீங்கள் வீட்டில் ஒரே பையனா? 3 பொம்பளை பிள்ளைய, 3 பசங்க. ஓ, நீங்கள் கடைசி? நான் கடைசி. மூட்டை தூக்குற வேலையெல்லாம் செய்து தான் நான் மதுரையில். அப்பா இறந்த பிறகு அங்கே மார்க்கெட்டில் கூலி தொழிலாளியாக போய் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பூ மூட தூக்குறது. அது வந்து ஒரு மூட்டைக்கு 5 ரூபா தருவாங்க. ஸோ அப்படியே அவங்களோட சேர்ந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு மீனாட்சி உங்களுக்கு சுற்றி ஷூட்டிங் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எனி டைம் அந்த எப்போ தான் அங்கே எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஏதாவது விஜயாந்த் சார் படம், ஏதோ ஒரு படம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே அந்த சரௌண்டிங்கில் இருந்தனால தான் எனக்கு இப்படி ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க போய் எனக்கு சினிமா மேலே ஆசை வந்துச்சு. ஸ்கூலில் ஃபைனல் முடிக்கலாம் பண்ணீங்க? இல்லை சார், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அப்பா இறந்துட்டார். நான் அதுக்கப்புறம் தான் அப்படியே கொஞ்ச நாள் அம்மா கைப்பக்கத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே வந்து பூ மார்க்கெட்டுக்கு மூட தூக்குறதுக்கு வந்தேன். உங்கள் அண்ணன்கள்? அண்ணன் வந்து கொத்தனார் வேலைக்கு போனார். சரி. அப்படியே ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையாக போனோம். அம்மாவுக்கு வந்து அந்தளவுக்கு விவரம் இல்லை, ஒரு வெள்ளந்தியான ஒரு ஆள். ஸோ ஏதோ ஒன்று அப்போதைக்கு நமக்கு அன்றாடம் சர்வே ஆனால் போதும் அப்படின்ற லெவலில் தான் இருந்தோம். திருப்பூரில் வேலை பார்க்கும்போது எத்தனை ஆண்டு வேலை பார்த்தீங்க? ஒரு கிட்டத்தட்ட நான் அங்கேருந்து வெளியே கிளம்பி வரும் 19 வயசு, கிட்டத்தட்ட 5 வருஷம். அந்த வேலை கொஞ்சம் கடினமான வேலையும் கூட இல்லை? ஆமாம், நம்ம ஸ்லேவாக இருக்கோ நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸ்லேவ் தான். ஆமாம் ஆமாம், நம்ம வேலை டைம் போக நான் இன்னும் அது நிறையா ஒர்க்லாம் பார்க்கணும். இன்றைக்கி அதுக்கு பெரிய மாற்றம்? இன்றைக்கி சைல்டு லேபருக்கான இது கம்மியாயிருச்சு. நிறைய மிஷினரி உள்ள வந்துருச்சு. நாங்கள் போகும்போது மேன் பவர் தான். சினிமாவில் ஒரு கை பார்க்கலாம் அல்லது சினிமா பக்கம் திரும்பலாம் எப்போ தோணிடுச்சு உங்களுக்கு? திருப்பூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேரோட லைஃப் வந்து கண்ணுக்கறே ஸ்பாயில் ஆகிட்டே இருக்கு. இப்படியே ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் எனக்கு ஓப்பன் ஆகி நான் அங்கே இருக்கிற ஒரு ஸ்கூலில் போய் கேட்டேன், நான் திரும்பி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் 4th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேன். ரேண்டமாக ஒரு ஸ்கூலில் போய் கேட்டேன். அங்கே இருக்கவங்க வந்து இன்னும் உனக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு, இனிமேல் நீ வந்து ஸ்கூலெலாம் சேர்ந்து படிக்க முடியாது, டியூட்டோரியல் ஒன்று இருக்குது, நீ அங்கே போய் படிச்சுக்கோன்னு. 10th படிக்க? ஆமாம், அப்போ 8th 10th. அவங்க சொன்ன டியூட்டோரில் போய் விசாரித்தேன். அங்கே போய் 8th ஜாயின் பண்ணேன். 8th 10th முடிச்சுட்டு அதை முடிக்கும்போது தான் வயசு எனக்கு 19 ஆயிடுச்சு. சரி ஓகே, இனிமேல் வேணா சினிமாவை போகணும்னு சொல்லி சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்து சின்ன சின்ன வேலைகள் நிறைய? ஆமாம், சென்னைக்கு வந்து முதல்ல எனக்கு இங்கே வந்தப்போ யாருமே எனக்கு தெரியாது. நாங்கள் ஒரு ஆஃபீஸுக்கு ரெஸ்யூம் கொடுக்க போனாலோ, ஏதோ ஒரு அசிஸ்டண்ட்டாக வாய்ப்பு கேட்டு போனாலோ, ஆஃபீஸ் பையா போய் கேட்டு போனால் கூட ரெஸ்பான்ஸ் இருக்காது. அந்த டைமில் வந்து பயங்கரமாக டிவிடி வந்து பூம் ஆகிட்டு இருந்த டைம். அப்போ நம்ம டிவிடி ஷாப்பில் வேலை செய்தால் அங்கேயே சினிமா ஆட்கள் வருவாங்க, அங்கே பழகிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு டிவிடி ஷாப்பில் போய் வேலைக்கு கேட்டேன். எனக்கு சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ அங்கே சேர்ந்துட்டு அப்படியே அங்கே இருக்கும்போது அங்கே டிவிடி வாங்க வர்றவங்க டைரக்டர்ஸ் எல்லோரும் வருவாங்க. அப்போ நான் சில ஆஃபீஸ் எனக்கு தெரியும். அவங்க அங்கே போய் டிவிடி கொடுக்குற மாதிரியே வந்து ஈஸியாக உள்ளே போயிடுவேன். அப்படி ஒரு காண்டாக்டில் பில்லாகி தான் இப்போ இவ்வளோ தூரம் வந்துருக்கு. சினிமாவில் ஃபஸ்ட்டு ஒரு தொடர்பு உங்களுக்கு? நான் வந்து டிவிடி ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது டைரக்டர் சர்க்குலம் சார் வந்தார். சர்க்குலம் சார் வந்து டிவிடி வாங்க வரும்போது வாகை சூடாவை படமும் வச்சுருந்தோம். தம்பி நம்ம இந்த படத்தெலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னாரு. நானும் அசிஸ்டண்ட்டாக தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ வரவிட்டு நான் ரெஸ்யூம் வச்சுருப்பேன் எப்பவுமே டிவிடி ஷாப்பில். அதை அப்படியே நான் கொடுத்து இந்த மாதிரி நானும் இதுக்கு தான் ட்ரை பண்ண அப்படியே சரி. அது மூலியமாக அவர் காண்டாக்ட் கிடச்சி தான் நான் முத முத மஞ்சப்பெயின்ற ஒரு படத்தில் அசிஸ்டண்ட் வாய்ப்பு சர்க்குலம் சார் தான் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அவர் தயாரித்த படம். வழக்கமாக நிறைய படங்கள் ஒரு 5-6 படங்களில் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளாக ஏதாவது முயற்சிக்கலாமுன்னு ஒரு எண்ணம் வரும். இந்த ஒரு படத்தோட போதும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? நாளைய இயக்குனர் சீசன் 3 வந்து கிஷோருன்ற ஒரு டைரக்டர்கிட்ட 13 ஷார்ட் ஃபிலிம் அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணேன். அதில் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வாய்ப்பு பேரலாக தேடிட்டு இருக்கும்போது எனக்கு மஞ்சப்பை கிடச்சிச்சு. கூழாங்கல் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த படத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் இருந்ததா உங்களுக்கு? எப்படி அந்த படம்? இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரிப்டே ரைட் பண்ணிவிட்டு நான் நிறைய பேர்த்துல போய் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 17 ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்லியிருப்பேன். அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு. சில பேர் ஸ்கிரிப்ட் பிடிக்கும், நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்றதுக்கு, அவனோட மேக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும் தெரியாதுனால ரிஜெக்ட் ஆகும், இதெல்லாம் ஆகும். ஸோ அப்போ தான் நான் வந்து நான் என்ன பண்ணேன், சரி ஓகே நம்ம போய் சொன்னால் எப்படின்னாங்கன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்னு சொல்லி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் மூலியமாக தான் எனக்கு இந்த கூழாங்கல் படத்தை முத முத வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண சாய் தேவானந்த் அவங்க எனக்கு கிடைச்சாங்க. அவங்க கூட ஒரு 1 வருஷம் ட்ராவல் பண்ணேன். அப்போ லாஸ்ட் மினிட்ல அவங்களாலேயும் என்னோடய முதல் ஸ்கிரிப்டை வந்து பண்ண முடியாமல் போச்சு.
சரி சிம்பிளாக இனிமேல் நம்மளே யார் பண்ணலாம்னு பரவாயில்ல, நம்மளே ஃப்ரெண்ட்ஸை வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இண்டிபெண்டன்ஸ் சினிமானா என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அதையும் தெரிஞ்சுட்டு பேரலா ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைக்குமான் போது தான் என்னோட ரியல் லைஃப்பில் என்னோட ஃபேமிலி உங்கள் அக்காவுக்கு தங்கச்சிக்கு நான் தங்கச்சிக்கு ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. வரதட்சணை கொடுமைன்னு சொல்லலாம், வரதட்சணை கொடுமைன்னு சொல்லலாம். ஒரு புருஷன் முன்னாடி சண்டை, அவங்க வந்து ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய சூழல், அந்த ஆள் ரியாக்ட் பண்ணுறதுக்கு அவரோடு மட்டும் காரணம் கிடையாது, சூழல் எல்லாம் காரணம் அப்படின்ட்டு. சமூகம் சமூகம் தண்ணி, ஆமாம், நம்மளோட டூல் வந்து சினிமா தான். ஸோ அது மூலிமா அந்த பெயினை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிதான் கூழாங்கல். தெரிஞ்ச நடிகர்களை வச்சு பண்ணலாம்னு ஒரு எண்ணம் இல்லை. அந்த கதை முதல் ஸ்டார்ட் அப் பண்ணதே வந்து யாருமே இல்லைனாலும் நம்ம ஒரு படம் எடுத்துருணும், மினிமமான ஒரு பட்ஜெட்டில் நம்ம தெரிஞ்ச ஆட்கள், என்னோடய ட்ராவல் வழியாக சில ஆட்கள் எனக்கு தெரிஞ்சிருந்தாங்க, அவங்கள எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இந்த படத்தில் நடித்த கருத்துடையான்னு வந்து ஒரு நாடகத்தில் லீட் பண்ணியிருந்தார். அவரையும் கூப்பிட்டு ரிஹர்சல் கொடுத்து ஷூட்டு வந்து 27 days முடிச்சிட்டோம். ஆனால் நாங்கள் லொக்கேஷனில் போய் நாங்கள் தங்கியிருந்தது கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 வருஷம் இருக்கும். அந்த டெரன்லேயே ஃபுல்லாக போய் தங்கி ட்ராவல் பண்ணி அங்கே இருக்க மக்கள்கிட்ட உரையாடி அங்கே இருக்க கதைகள்லாம் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள உள்ள கொண்டாந்து, ஏன்னா இப்போ நம்ம யூஸ்வலாக சினிமாவில் ஒர்க் பண்ணி நம்ம பார்த்த சினிமாவிலேருந்து ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், ஸ்க்ரீன் பிளேக்கு ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும், அது அந்த ஃபார்ம்லாம் உடஞ்சது. நான் ரியலாக போய் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ஃபார்ம்லாம் உடையுது, அங்கே இருக்க சில மித்தாலஜிக்கலான ஸ்டோரியை வந்து ஸ்கிரிப்டுக்குள்ளே உள்ளே வருது. அந்த 2 வருஷம் அங்கே போய் அங்கே ஸ்டே பண்ணலாம் கிடச்சதுதான். அது ரொம்ப ஒரு கொடூரமான லேண்ட்ஸ்கேப் ஒர்க் பண்ணுறதுக்கு, பயங்கரமான சூடு இருக்கக்கூடிய ஒரு பகுதி இல்லை. வாயிலே வச்சிருக்கிற கூழாங்கல் என்ற ஐடியா இது ஆரம்பத்தில் ஸ்கிரிப்ட் யோசிக்கிற நேரத்தில் இருந்தே உங்கள் மைண்டில் கிடையாது? அதுதான் அந்த லேண்டுக்கு போய் நம்ம ரிசர்ச் பண்ணும்போது கிடைக்கிறது. தாகம் எடுக்காமல் இருக்கிறது கூழாங்கலை வாயில் போட்டுக்கிறாங்க, அது உமிழ் நீர் நிறையா இதாகி தாகத்தை வந்து எடுக்க விடாமல் தனி தாகமே நம்மளுக்கு தோணாது. அதை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம், எங்கள் தாகமே வந்தல ஒரு நாள் கூட தனி குடிக்காமல் வந்துடுவோம். படத்தோட டைட்டில் சும்மா கூழாங்கல்னு வெறுமனே வச்சதா இல்லாமல் அது ஒரு மெட்டஃபராக ஒரு உள்ளே வரணும் அப்படின்றக்காக தான். இந்த 2.5 ஆண்டு காலம் நீங்கள் அந்த மக்களோட அந்த லேண்ட்ஸ்கேப்போடு இருந்தது தான் அந்த படத்தோட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்னு இப்போ நான் நினைக்கிறேன். சரி, ஒரு வழியாக படம் எடுத்து முடிச்சுட்டீங்க, எடிட் பண்ணிட்டீங்க, இப்போது இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான என்னென்ன அரும்பாடுகள் பட்டீங்க, எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தது அதில்? படத்தை எடுத்து முடிச்சிட்டோம், இந்த படத்துக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு, இது எப்படி போஸ்டன் பண்ணி இது எப்படி ரெக்கார்ட் பண்ணி, ஏன்னா எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் சந்தைப்படுத்தல சரியாக இருந்தால் தான் நம்ம வந்து இதே மாதிரி ஒர்க்கு நிறைய நம்ம பண்ண முடியும். எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்றனால யாருக்கும் பேமெண்ட் எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து அரௌண்ட் 20 வந்து நம்ம இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இறங்கினது. ஷூட் முடிச்சோடனே வந்து சரி இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் என்எம்டிசி ஃபிலிம் பஜார் அந்தது கோவா நடக்கிற இது எங்களுக்கு தகவல் தெரிஞ்சிச்சு. ஸோ அதை வச்சுட்டே நம்ம வந்து அப்ளை பண்ணோம், அப்ளை பண்ணால் எங்களுக்கு செலக்ட் ஆயிடுச்சு. இந்தியா சார்பாக ரெக்கமெண்ட் பண்ணுற ஃபிலிமாக அவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் அவங்க போய் அங்கே வர்ற ஃபெஸ்டிவல் க்யூரேட்டர்ஸு, ஃபெஸ்டிவல் டைரக்டர், ஆர்கனைசர் இவங்க எல்லாருமே வருவாங்க, அவங்கள்ட்ட போய் நம்ம பிச் பண்ணணும். அப்படி நாங்கள் பிச் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நிறைய ஃபெஸ்டிவல்ஸோட காண்டாக்ட் எல்லாமே எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அங்கே டைரக்டர் ராம் சார் வந்தார், அண்ணன் நம்ம அண்ணன் அப்படின்னு சொல்லி போய் நாங்கள் பேசி ஆரம்பித்து படத்தை அவர்கிட்ட வந்து டீசர் காட்டினோம். காட்டினோன்னே அவர் ரொம்ப நல்லா வந்திருக்கலாம், எனக்கு உடனே சென்னைக்கு வந்தனே போட்டு காட்டுங்க, முழு படம் போட்டு காட்டுங்க அப்படின்னாரு. கரெக்டாக நாங்கள் சென்னைக்கு வந்து இறங்கினே அவர் கால் பண்ணோம், வாங்கடா போட்டு காட்டுங்கண்ணா, நாங்கள் படத்தை போய் போட்டு வரணும், சூப்பராக இருந்திருக்கா, ரொம்ப நல்லா இருந்தா, கண்டிப்பாக கொண்டு போனால் எங்களுக்கே ஆச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் அவர் உள்ளே கொண்டாந்த ஆட்கள் தான் இவன் சார் போய் வந்து மீட் பண்ணி மியூசிக் போட உள்ளே வச்சது. ரவுடி பிக்சர்ஸ் நயன்தாரா விக்னேஸ்வன் சார் உள்ளே கொண்டாந்து இந்த படத்தை வந்து ஓன் பண்ணி நம்ம வந்து ரிலீஸ் பண்ணலாம்னு சொன்னது. அப்போ எனக்கு இந்த மெயின் ஸ்ட்ரீமான ஆட்கள் நம்ம மொதல் ஒரு பின்பு இருந்தது இல்லை சார், எனக்கு இந்த படம் அதையும் உடச்சிச்சு. நீ ஒரு கண்டென்ட்டை நல்லா சரி பண்ணி கொண்டு வா சரியா, அது உனக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் கொண்டு வரும் அப்படின்னு உங்களை மொதல் கொண்டு கொடுத்து சார் சொல்றேன். ஸோ அவங்க அந்த படத்தை ஒரு பணம் கொடுத்து உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரோட்டடா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு கிடைக்குது, ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அது. அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புறதெல்லாம் அவங்களே பண்ணிட்டாங்களா அதுக்கப்புறம்? இல்லை சார், நம்ம வந்து நாங்கள் இது சம்மந்தமாக ஒரு ரிசர்ச் பண்ணி எது எது முக்கியமான ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்னு நான் வந்து இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் நம்ம உள்ளே போகும்போதே நான் வந்து இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணியிருக்கேன், அவங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிவிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் லிஸ்ட்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஸோ அதில் நாங்கள் பார்த்துட்டு இருந்தது தான் ரோட்ட டேம்னு ஒன்று. அவங்களுக்கு படம் ரொம்ப பிடிச்சி போய் தான் என்னென்னா சார், எல்லோரும் படம் நல்லாயிருக்குன்றாங்க, ஆனால் வெளியிருந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சா தான் இங்கே என்ன சப்போர்ட் க்ரியேட் ஆகும் இந்த மாதிரியான படங்களுக்கு. ரோட்ட டேம் எங்களுக்கு வந்து கிடைச்சது வந்து பயங்கர சந்தோஷம். ரோட்ட டேம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் உங்களை இன்வைட் பண்ணி கூப்பிட்டு போனாங்களா? ஆக்சுவலாக நாங்கள் போகணும், அந்த படத்தோட டீமே போகணும். கோவிட் டயத்தில் நடந்தனால எங்களுக்கு இன்வைட் இருந்தும் நாங்கள் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி அந்த ஃபாரின் போக முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் அதில் போய் கலந்துக்க முடியல. அதுக்கப்புறம் பல ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு எத்தனை ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பிடுவீங்க? ஃபெஸ்டிவலை பொறுத்த வரைக்கும் சார், ஒன்ஸ் ஒரு ஃபெஸ்டிவலில் வந்து முக்கியமான ஃபெஸ்டிவல் ஒரு 13 ஃபெஸ்டிவல் இருக்குது, அதில் ஒன்ஸ் நம்ம படம் அவார்டு வாங்கணும் அவசியம் இல்லை, அஃபிஷியல் செலக்ட் ஆனாலே போதும். மித்த ஃபெஸ்டிவல்ஸோட கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு 66 ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு இன்வைட் அனுப்பிச்சுருவாங்க, இந்த படத்தை நாங்கள் போடுறோம் அப்படி. கிட்டத்தட்ட நம்ம படம் வந்து ஒரு 70 ஃபெஸ்டிவலுக்கு மேலே போயிருக்கு சார். முதன் முதலாக நீங்கள் நேரடியாக போன ஃபெஸ்டிவல் இது ரொமானியா? ரொமானியா ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவலில் ஏதாவது விருது கிடைச்சது படத்துக்கு? ஆமாம், ஜூரி அவார்டு.
ஸ்பெஷல் ஜூரி ஸ்பெஷல் ஜூரி அவார்டு கிடச்சி. எத்தனை வெளிநாட்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அப்புறம் இந்த படத்தோடு போனீங்க நீங்கள்? ரஷ்யாவுக்கு ரெண்டு டைம் போயிருக்கேன், ஜெர்மனு, ரோமானியா. ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீனிங் பண்ணும்போது நீங்கள் இருப்பீங்க, அந்த படம் முடிச்சதுக்கப்புறம் இமீடியட்டாக வரக்கூடிய ரெஸ்பான்சஸ் எப்படி பார்த்தீங்க நீங்கள்? அவர் ரொமானியா போனோடனே அங்கே இன்வைட் பண்ண விதம், அவங்க நம்ம படத்தை செலிப்ரேட் பண்ணது, அவ்வளோ கூட்டம். உலக படங்களை பார்க்கும்போது சப்டைட்டில் படித்தா புரியாத புரியும் அளவு கூட ஆங்கிலம் தெரியாது உங்களுக்கு. நான் சூஸ் பண்ணுறதே வந்து எனக்கு டாக்கியாக இருந்தால் எனக்கு வந்து எவ்வளோ நல்ல படமாக இருந்தாலும் ஐயோ நம்மளுக்கு கம்யூனிகேட் ஆகாதே அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருவேன். இப்போவும் இங்கிலீஷ் கொஞ்சம் தான் தெரிஞ்சிட்டு இருக்கு. ஆனால் அந்த சப்டைட்டில் பார்க்காம நான் வந்து அதை பார்த்தா அப்புறம் விஷுவலாக ஒரு போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி, விஷுவலாக ஸ்டோரி கன்வே ஆகிற மாதிரியான படங்களவே அப்போ சூஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சு சார். இங்கிலீஷ் தெரியாத பெரிய பலமாகவே. ஆமாம் ஆமாம் ஆமாம், எனக்கு அந்த விஷுவலாக கம்யூனிகேட் பண்ணுற படங்களை தான் நான் டிவிடி ஷாப்பில் ஒர்க் பண்ணும்போது டெய்லி ஒரு மூணு நாலு படம் பார்த்துவேன் சார். படம் வெளிவரதுக்கு பெரிய ஒரு காலதாமசம் ஆயிடுச்சு, அது எதனால் இவ்வளோ பெரிய டிலே? இது நல்ல படம் நல்ல படம்னு சொல்கிறீங்க, எங்கே இருக்குது நாங்கள் போய் பார்க்குறதுக்கு, எது நல்லதோ அதை காட்ட முடியலை இங்கே அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்கான ஒரு வேல்யூவோட ஒரு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அப்ரோச் பண்ணுறது எல்லாமே டிலே ஆகுது சார். இங்கே வந்து பொதுவாக இந்த மாதிரியான படங்களை வந்து இப்போ ஆர்டிஸ்ட் யாராவது இருந்தாங்கன்னா இது வருத்தம் தான், அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை, அது போதான் சரியாகும். இதுக்குள்ளே நிறையா இன்னர் பாலிட்டிக்ஸ் இருக்கும், அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சார் இந்த மாதிரிலாம் படிப்புலையாக தான் சார் உடைக்க முடியும். நம்ம வந்து கூழாங்கல் ஆரம்பிக்கிறதுக்கு இருந்த சிரமங்கள் இருந்ததா ரெண்டாவது படம் கிடைக்கிறது? கிடையவே கிடையாது சார். ரெண்டாவது படம் ரொம்ப சுமூகமாகவே சிவகார்த்திகன் மாதிரி ஒரு பெரிய ப்ரொடியூசர் கிடைச்சிருச்சு, பட்ஜெட் எல்லாம் ரொம்ப அதிகமான பட்ஜெட்டாக இப்போ பெருசாக கொஞ்சம் பண்ணலாமேன்ற மாதிரி எண்ணங்கள் இருந்ததா, இல்லை இதுவும் ஒரு எளிமையான படம்? இல்லை சார், நான் வந்து எஸ்கேஎன்ஏ உள்ளே வருவாங்க, விக்னேஸ்வரன் சார் நயன்தாரா மேம் உள்ளே வருவாங்கன்னு வச்சு நான் எப்படி கூழாங்கல் பண்ண கிடையாது. அது மாதிரி கொட்டுக்காளியும் அண்ணன் எஸ்கேஎன்ஏ வருவார், சூரியனை வருவார், இவங்கெல்லாம் எனக்கு வருவாங்கன்னா எனக்கு தெரியாது. ஒரு திரும்ப ஒரு எளிமையாக ஒரு கதை, திரும்பி ஒரு ரியல் இன்சிடென்ட் எடுத்து நம்ம ஊர் சைடில் நடந்துட்டுருக்க ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு ஒரு செயல்முறை இருக்குது. அதான் கொட்டுக்காளின்னு நம்ம நம்ம என்ன அந்த வார்த்தையோட சரியான பொருள்? கொட்டுக்காளின்றது எல்லா சவுத் சைடுகளுக்கு எல்லா பெண்களுக்கும் அந்த பேர் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு பட்ட பேராக சொல்லியிருப்பாங்க, அவ கிடக்கா கொட்டுக்காளி அப்படின்ட்டு இருப்பாங்க. கொட்டுக்காளியை வந்து யாரை சொல்லுவாங்கன்னா தனக்கு விருப்பமானது செய்கிறத நிமிந்து நடந்து போனால் கூட கொட்டுக்காளியாட்டம் போகிறப்பார் அப்படின்வாங்க. அவங்க ஒரு வரையறை வச்சுட்டு அந்த வரையறையை தாண்டுற எல்லாத்தையும் கொட்டுக்காளின்வாங்க. சூரிய அதில் முக்கிய பாத்திரமாக நடிக்கிறது, விடுதலை படத்துக்கு முன்னாடி எடுத்த முடிவா இல்லை அது? இல்லை இல்லை, ஜென்ரலாக மீட் பண்ணும்போது இப்போ அடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்கணும்னா இப்படி ஒரு கேரக்டர் பாண்டின்னு ஒரு கேரக்டர்னு இப்படி தான் படத்தோட பேர் அப்படின்னு அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர் சொன்னது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி. கூழாங்கல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கூழாங்கல் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மூலியமாக தான் கூழாங்கல் தான் எங்களெல்லாம் ஒருங்கிணைச்சிச்சு. ஸோ அது மூலியமாக பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்கு தம்பி நான் பண்ணலாம் நம்ம பண்ணுவோம் தம்பி அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு ஏதோ எக்ஸாம்பிளில் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் சாரி நான் திரும்பி என் ஒர்க்கை நான் என்ன திரும்பி லேண்டுக்கு போய் ரிசர்ச் பண்ணுறது அது இதுன்னு அங்கே போய் ரெண்டு வருஷம் தங்கிட்டேன். ஆனால் அது வரைக்கும் அவருடைய சீரியஸாக அவர் நடித்து ஒரு படம் கூட வெளியே வரல. நான் வரல அது வரைக்கும். ஆனால் வரல வரல, இது ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டராக இருக்கும்னு தோணுது. ஒரு வெள்ளோட்டம் வெளியிட்டு இருக்கீங்க மூணே மூணு ஷார்ட்டில், அது அதுலேயே வந்து அந்த கேரக்டர் கொஞ்சம் மூர்க்கமான கொஞ்சம் சீரியஸான ஒரு கேரக்டர் மாதிரி தோணுது. இப்படி ஒரு ஒரு காமெடி மட்டும் பண்ணிட்டு இருந்த ஒரு நடிகன் இது பண்ணணும்னு ஒரு தைரியம் உங்களுக்கு எப்படி வந்துருச்சு? சூரியன் என்ற அண்ணன் வந்து பர்சனலாக மீட் பண்ணும்போது அந்த ஊருக்கான தன்மை அதுக்கான குணம் இன்னும் அப்படியே இருக்கும் அவர்கிட்ட வந்து, அது பேச பேச பேசே ரொம்ப ரொம்ப கரெக்டாகும். ஸோ அப்போ வந்து பாண்டின்ற கேரக்டர் இவர் தான், இவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது அது இயல்பாக பேசும்போதே ரொம்ப இந்த சினிமாக்கான தோணி எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக இருக்கும். அப்போ இது வந்துட்டால் நம்ம படத்துக்கு இப்போ பெரிய இப்போ இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுமே உள்ளே பிடிச்சி வந்து ரொம்ப தன்னை வருத்திக்கிட்டு நிறையா விஷயம் பண்ணாங்க. அது இப்படி அண்ணாபெண்ணுக்கு இப்படி ஏதோ மலையாள படங்கள் பார்த்து எடுக்க முடியுவா இல்லை? இந்த எனக்கு அவங்களுக்கு படம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த படத்தில் ஒரு டைலாக் கூட கிடையாது அந்த கேரக்டருக்கு, ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன், ஒரு டைலாக் கூட அந்த பொண்ணுக்கு கிடையாது. மற்றபடி அவங்க பார்க்குற பார்வை தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக படம் முழுக்க வரேன். அவங்க பேசவே மாட்டாங்க, அவங்க படம் முழுக்க அவங்கள பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. உங்கள் சொந்த ஊருக்கு அந்த பகுதியில் தான் அந்த ஷூட் பண்ணி? ஆமாம் ஆமாம். அங்கே தான் நேற்று ஒரு இயக்குநர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் இந்த மாதிரி அந்த மதுரை பக்கத்தில் உள்ள ராமநாடு பக்கத்தில் உள்ள கிராமங்களில் படம் எடுக்க போகும்போது படம் எடுக்க விடாமல் தடுக்கிற ஒரு தன்மை அந்த கிராம பகுதிகளில் இருக்கிறதா சொன்னார். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள்? கண்டிப்பாக இருக்குது, ரொம்ப கூழாங்கல்லுக்குன்னு நான் சொல்கிறேன், அது கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நான் ரெண்டு மூணு வாட்டி ஒரு நிறையா ரெண்டு மூணு வில்லேஜுக்கு போகும்போது அவங்க நம்மளை அணுகிற விதம் இதை வந்து பார்க்கும்போதே நான் வந்து ஓப்பனாக வந்து அவங்க ஆளுலாம் கேட்டால் ஆமாம் உங்கள் ஆளுதான்ட்டு கூட நான் போய் வேலை செஞ்சுட்டு இருப்பேன். பிரதானமாக ஜாதி தான் பிரச்சனை. நம்ம படத்துலேயே வந்து ஒரு சின்ன ஒரு காஸ்டியூம் இருக்குது, அந்த காஸ்டியூம் போட்டிருந்தனால ஒரே காரணத்தினாலே வந்து நாங்கள் ஒரு ஊரில் ஷூட் பண்ண முடியல. கிராமத்தை நோக்கி திரும்பி போனோம்னா அதுக்குள்ளே எல்லாமே இருக்குமே, ஜாதி எல்லாமே இருக்கும். அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் ரெண்டரை வருஷம் அந்த மாதிரியான ஒரு பகுதிகளிலே தங்கி அந்த மக்களோட மக்களாக கலந்து இந்த பிரச்சனைக்கு நடுவிலையும் தான் இந்த ரெண்டு படமும் எடுத்துரு, ரெண்டு படத்தில் இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் அதே டயத்தில் வந்து அந்த மனிதர்கள் அப்படியே நம்ம ஒதுக்கிட முடியாது. இந்த படம் இவ்வளோ சிம்பிளாக ரெடியாகி இவ்வளோ ரொம்ப ஒரு நம்ம நினச்ச பட்ஜெட்டில் சரியாக எடுத்துகிட்டு வர முடியிற காரணம் அந்த அந்த ஊர் மக்கள் தான். ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் மாதிரி ஆரம்பத்தில் தான் இந்த பிரச்சனையும். ஆமாம், போக சரியாது. பொதுவாக ஊரில் வில்லேஜ் சைடு இந்த பிரச்சனை இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுவோம் பொதுவாக அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் அங்கே போய் தங்குற மூலமா எல்லாத்தையும் நட்பு அப்படியே நட்பாக வச்சுக்கிடுவோம்.
ஒரு லொக்கேஷன் போய் இங்கே ஒரு பெட்டிகரில் இந்த சீன் எடுக்க போகிறோம்னா அவர்கிட்ட போய் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக நாங்கள் பழகுவோம், சாதாரணமாக பேசுவோம், இது பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த லொக்கேஷனை கேட்போம். இது மீறியும் இந்த மாதிரியான சிக்கலும் இருக்குது. இது எத்தனை நாளில் முடிச்சிங்க கூட்டுக்காலி? இது 30 days தான். அனாபன், சூரி அவங்கள தவிர வேறு எல்லாமே புது அறிமுக நடிகர்கள், அந்த கிராமத்தை சேர்ந்தவங்கள்னு சொன்னீங்க. கிராமத்தை சேர்ந்த எந்த அனுபவம் இல்லாத ஆளுங்களை நடிக்க வைக்கும் போதும், சூரி மாதிரி இவ்வளவு படங்களில் நடித்து ஒரு நடிகன் நடிக்க வைக்கும் போது இருக்கக்கூடிய பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்து? நம்ம சூஸ் பண்ணுற ஆட்கள் எல்லாருமே வந்து வெளில பயங்கரமாக ரிஹர்சல் கொடுத்து ஃபுல்லாக தயாரான பிறகு தான் அவன் சூட்டுக்கே போகிறோம். வந்து சூரியனே அனாபன் மேம் ரெண்டு பேர்த்தையும் வெயிட் பண்ண வச்சதே, இவங்களாம் ரெடியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சது தான். அவங்களும் அதே மாதிரி பொறுத்திருந்தாங்க. வந்து எல்லாரும் ஜெல் ஆகி ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து தான் இந்த படத்தை அவங்க வந்து முடித்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஃபேமிலி ஆகிட்டாங்க. கூழாங்கல் வந்து ஆஸ்காருக்கு இந்தியாவோட அஃபிஷியல் செலெக்ஷனாக பரிந்துரை வரைக்கும் போயிடுச்சு. ஆஸ்காரை பற்றின பொதுவாகவே நம்மளுக்கு ஒரு பின்பம் இருக்குல்ல, அந்த பின்பமே வந்து ஒரு நமக்கான ஒரு இது கிடையாது, அது ஒரு வேற ஒரு லாபி அப்படின்றதுலாம் இருக்குது. எனக்கு ஆஸ்காருக்கு போச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷம், ஓகே இந்தியா சார்பாக அனுப்பிச்சி வச்சிருக்காங்கன்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. இவங்களை போய் ரீச் பண்ணுறதுல தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாகுது. இதை ஒன்றா சரியாக பண்ணுறவங்கள எப்படியோ போய் அடிச்சிடலாம்னு தோணுது எனக்கு. கொட்டுக்காளி இப்போ அதோட ரிலீஸ் பிளான் எல்லாம் எப்படி? அதுவும் அதுவும் இதே ப்ராசஸ் தானா? ஆமாம், அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தாச்சு, அது அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ இதை இந்த வாட்டி கொட்டுக்காளியே நம்ம அனுப்பிச்சி வச்சுட்டு ஒரு 2-3 ஃபெஸ்டிவலை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அனுப்பிச்சி வச்சுட்டு என்ன வாட்டவர் என்ன ரிசல்ட் வருதோ அதுக்கப்புறம் பார்த்து இங்கே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். சிவகார்த்திகேயன் உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபீல் குட் கமர்ஷியல் சினிமா, அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு அவருக்கு ஒரு எண்ணம் வர்றதுக்கான காரணம் என்ன? எப்படி நீங்கள் அவரை கன்வின்ஸ்? இல்லை கூழாங்கல் தான், அவர் கூழாங்கல் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கூழாங்கல் பார்த்துட்டு நான் வந்து போயிட்டு போய் இப்போ இந்த ஸ்டோரியும் சொல்லும் போது இவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ சூரியனே நம்ம ஆனாபின் மேம் இவங்க இருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து எஸ்கேஸா அண்ணன் வந்து நம்ம நான் அடுத்து நீ பண்ணு உனக்கு பிடிச்ச மாதிரி சினிமாவை, ஏன்னா இப்போ எங்களை மாதிரி இப்போ இண்டிபெண்ட்டாக எடுக்கலாம்னு எங்கிற ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மி. அப்போ எங்களை ஃபுல் ஃப்ரீடமாக எங்க விடுறதுக்கான யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு முதல் டைம் வந்து இவங்க கிடைச்ச மாதிரி, ரெண்டாவது டைம் வந்து எஸ்கே எனக்கு கிடச்சிருக்காரு. ஒரு ப்ரொடியூசர் அவரோட தலையிடுதல் குறுக்கீடுகள் ஏதாவது இருந்தால் இல்லை முழு சுதந்திரம் ஷூட்டிங்ஸ் பாட்டுக்கு வரல வேற இல்லை, அவர் உன்னை பிடிச்சிருக்கல நீ எடுத்திருக்கல நீ எடு ஃபுல்லாக முடி நான் பார்க்குறேன் அப்படின்னு எந்த தலையிடலும் கிடையாது. வணிக சினிமாவில் பெரிய நட்சத்திரங்களாக இருக்கிறவர்கள் இந்த மாதிரியான மாற்று சினிமாவுக்கும் கலை அம்சம் கொண்ட படங்களுக்கும் ஒத்துழைக்க வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நானும் சொன்னேன் இந்த மாதிரி படத்துலையும் பிஸ்னஸ் இருக்குது, இதை கரெக்டாக ஒரு பொசிஷன் பண்ணி அப்ரோச் பண்ணோம்னா இதுலேயும் ஒரு நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதுக்கு கண்டிப்பாக இவங்களை மாதிரியான ஆளுகை சப்போர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ இந்த மாதிரியான படத்துக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஒரு அண்ணன் எஸ்கே அண்ணனெலாம் வந்து பண்ணுறது தான் இது இன்னொரு இடத்துக்கு இதை வந்து ஒயிடாக கொண்டு போய் சேர்க்கும். கதை நல்ல கதை நல்லா எடுத்தாச்சு, இது யார் மூலிமா நான் வெளியே வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்னா அண்ணன் சூரியனை உள்ளே வர்றாரு, இதை தயாரிக்க எஸ்கே அண்ணன் வர்றாரு அப்படின்னும் போது இந்த நல்ல கண்டென்ட் போய் சேரும். நான் கூழாங்கலோட இந்த படத்தை எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் எடுத்திருக்கேன். கூழாங்கல்லையாவது நம்ம சொந்தமாக எடுக்கிறோம் என்னென்னமோ நடக்கும் அப்படின்னு சொல்லி சரி ஒரு பார்த்துக்கலாம். கொட்டுக்கள்லாம் காம்ப்ரமைஸே கிடையாது, வெயிட் பண்ணி எடுத்துருக்கோம் நினச்ச விஷயத்தை. ஆமாம், நல்லா எடுத்துருக்கோம். கூழாங்கல் அந்த ஊர் மக்களுக்கு போட்டு காட்டிங்களா படத்தை? உங்கள் ஊருக்காரங்க உங்கள் சொந்தக்காரங்களெலாம் படத்தை பார்த்து? ஆமாம். இப்போ இந்த மக்கள் வந்து வழக்கம் வழக்கமாக அவங்களுடைய ஒரு பின்புலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆர் படத்தை பார்த்து அந்த பின்புலத்தில் முழுக்க முழுக்க வணிக படங்களில் ஊறி வந்த ஒரு மக்களாக தான் இருப்பாங்க. இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு மாற்று சினிமா, ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு ஆர்ட் திரைப்படம். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருந்தது அவங்களுடைய அந்த ரெஸ்பான்ஸ், இல்லது அந்த படத்தை எப்படி அவங்க உள்வாங்கிட்டாங்கன்னு? சினிமா வந்து நம்ம சினிமாவே இப்போ காலங்காலமாக என்ன சொல்லிட்டுருக்கோம்னா சினிமா என்ன ஒரு சாதாரண மனிதன் போய் பண்ண முடியாத விஷயத்தை சினிமாவில் பார்த்து சந்தோஷம் அடைஞ்சிக்கிறான், ஒரு ஹீரோயிஸை பார்த்து சந்தோஷம் அடைஞ்சிக்கிறான்னு சொல்கிறாங்க சார். ஆனால் நான் இந்த கூழாங்கல் வழியாகவே நான் கண்டடைஞ்சது என்னென்னா அவனுக்கு நெருக்கமான ஒரு படத்தை போய் எடுத்து கொடுத்தா அவன் பயங்கரமாக இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடறான். இப்போ படம் நான் எங்கள் ஊர் ஆட்கள்லாம் நான் படத்தை கூட்டு வந்து போட்டு காட்டும்போது அவங்களாம் பயங்கரமாக இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாருங்க அப்படின்ற மாதிரி. ஆமாம் ஆமாம், பயங்கரமாக இன்ட்ராக்ட் பண்ணி பேச நடந்துட்டு இருக்கும்போது இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது. எனக்கு இது ஒரு வகையில் இருக்கும். ஆமாம், நம்ம ஒரு ஹீரோயிஸ்மான ஒரு படங்களை பார்த்து சந்தோஷப்படுறது எந்த அளவுக்கு உண்மையோ இந்த உண்மையை ஒரு அளவு காட்டணும் அப்படின்றதான் எனக்கு தெரியுது. இப்போ கோலாங்களாக இருக்கட்டும் கொட்டுக்கலையாக இருக்கட்டும், நான் டெஸ்ட்டுக்கு சும்மா கூட்டு போட்டு காட்டுவேன்ல இது நம்ம கதை இவங்க கதை இவங்களுக்கு எப்படி கன்வே ஆகுது அப்படின்னு ரொம்ப அழகாக கன்வே ஆகுது. அந்த விஷயம் மதுரை பக்கத்துள்ள கிராமங்களையும் நடக்குது, இது ரோட்டர்டாம்லேயோ ரொமானியாவிலேயோ ரஷ்யாவிலேயோ நடக்குது பாருங்க. ஆமாம், ஸோ நீங்கள் ரொம்ப உண்மையாக நேர்மையாக ஒரு மனிதனோட ஒரு லைஃபோட ஒரு கதை, ஒரு வாழ்வியல், ஒரு சூழலோட கதை நீங்கள் சின்சியராக சொன்னீங்கன்னா உலகத்தில் எங்கேயும் அதை கொண்டு போய் வைக்கிறது இந்த இப்போ நீ எதுக்கு வந்து வித்தியாசமான படங்கள் வராமல் இருக்கிறதுக்கான எந்த நியாயம் இருக்குன்னு எனக்கு புரியல. போய் அவங்க கொண்டு போய் சேர்க்கணும் சார், இப்படி எடுத்து கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா டெஃபினட்டாக வந்து அவங்க அடிச்சு மக்களை இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னு மக்களை பார்க்க பார்க்க வச்சுருக்கோம். அது இடையில இருக்க பிரச்சனை தான் சார், அது கரெக்டாக அது சால்வ் ஆயிடுச்சுன்னா போய் அவங்களுக்கு போய் ரீச் பண்ணிடலாம் சார்.
தமிழில் உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் அல்லது உங்களை இன்ஸ்பயர் பண்ண படங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு பாலமேந்திர சார், மகேந்திரன் பாலா சார் படம் பிடிக்கும். இங்கே வர்ற கமர்ஷியல் சினிமாலேருந்து ஒரு இன்னும் வேறுபட்டு வர நான் சேது பார்க்குறேன். இதெல்லாம் பார்த்து தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓ இப்படிப்பட்ட சினிமாக்கள்லாம் இருக்குது, புதுசாக இருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது தான் எனக்கு திடீர்னு கற்ற தமிழ் வருது, அப்போ தான் திடீர்னு பொல்லாதன் வருது. நான் பாலா சாரை ஃபாலோ பண்ணுற மூலியம் தான் இவரோட குரு யாருன்னு பார்த்தா பாலமேந்திர சார், அவரை போய் கண்டடைகிறோம். அவர் பாலமேந்திர சாரோட ஒர்க்கெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது இது இன்னும் வேற ஒன்றா இருக்கேன்னு போய் அவர் யாரடா சொல்லிக்கலாம் பார்த்தா அடூரை சொல்கிறாரு, சத்தேஷ் திரே சொல்கிறாரு, ஜானாபுரம் ரித்தி கடக சொல்கிறாரு, இப்படியே அது அது செயின் நீண்டிகிட்டே இருக்குது சார். முதல் படம் வந்து யாருன்றே தெரியாத கிராமத்து மக்களை வச்சு முடிச்சிட்டீங்க. ரெண்டாவது படத்தில் கொஞ்சம் ஸ்டார் சொல்ல வந்துருச்சு. அடுத்த படம் பெரிய ஸ்டார் ஹீரோ படமாக பெரிய ஹீரோஸ் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து சமரசங்களுக்கு போயே ஆகணும். ஏன்னா வணிகம் பெருசாகுது, பணம் பெருசாகுது, நம்பர்ஸ் பெருசாகுது. ஸோ உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த சுதந்திரம் அதில் இருக்காது. சில பேர் இப்படி போவாங்க, போயிட்டு திரும்பி வர முடியாத ஸ்டேஜுக்கு வருவாங்க. ஆனால் இப்போ அது அதெல்லாம் உடஞ்சிருச்சு சார். மொதல் ஆமாம் ஒரு அடுத்தடுத்து பெரிய பெரிய ஆள்கிட்ட போவாங்க, அவங்க திரும்பி வரவே முடியாது அந்த இடத்துக்கு அப்படின்ற சூழல்லாம் இருந்துச்சு. இப்பெல்லாம் கிடையாது சார். நான் வந்து பெரிய ஆள் போல ரஞ்சித் தண்ணி அப்படி தான் பண்ணார். நான் அடுத்து ரொம்ப சிம்பிளாக தான் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த சிம்பிளான கதைக்குள்ளே சில ஆர்டிஸ்ட் வந்து பொருந்துனாங்கன்னா தாராளமாக ஒர்க் பண்ணலாம் சார். சரி, மியூசிக்கு வருவோம். முதல் படத்தில் யுவன் சங்கர் ராஜாவோட இசை இருந்தது, இப்போ இந்த படத்தோட இசை எப்படி? கொட்டுக்காளி கொட்டுக்காலில் மியூசிக் கிடையாது சார். கொட்டுக்காலில் மியூசிக் கிடையாது. ஏன்னா ஃபுல் வெஹிக்கிள்ஸு ட்ராவல் மூவி, அந்த வெஹிக்கிள் சவுண்டவே நாங்கள் வந்து ஒரு விதமாக தான் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எதுக்கு இந்த படத்துக்கு மியூசிக்கே இல்லை சார். யாரும் சரி, உங்கள் வாழ்க்கை சூழலில் இருந்தால் ரெண்டு படங்களும் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் வந்து உங்களுடைய பின்புலத்தில் இருந்து மட்டும் படங்கள் பண்ண முடியும். ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து வேறு வேறு பரந்துபட்ட தளங்களுக்கு போக வேண்டாமா? டெஃபினட்டாக நெக்ஸ்ட் படம் வந்து லைட் ப்ளேயோட இதெல்லாம் கிடையாது சார். அது டெம்ப்ளேட்டாக மாறிடக்கூடாது. அந்த சிக்கலில் போய் நான் அந்த சைக்கிளில் போய் நான் மாட்டிக்கூடாதுன்றதான் நான் அடுத்து சென்னை சப்ஜெக்ட். சென்னை வந்து நம்மளை எப்படி சென்னையில் எவ்வளோ இவ்வளோ நெருக்கடிகளில் எப்படி ஒரு போயிட்டிக்கான மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டேஞ்சர்னு ஒரு ஸ்டேஞ்சர்களை வச்சு ஒரு குரூப் பண்ணலாம் சார். வினோத், ரொம்ப 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 சந்தோஷம். படம் வெளிவரதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு படைப்பாளியை பற்றி, அந்த படைப்பை பற்றி, அதை பார்க்காதவர்களே அப்படி ஒரு படம் அதை பார்த்தீங்களா அந்த படம் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப அரிதாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது உங்களுக்கு நடந்திருக்கு. வாழ்க்கையில் இருந்த பல வகையான துன்பங்கள், துயரங்கள், சுகங்களை எல்லாம் தாண்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துக்கு உங்கள் வாழ்க்கை திரும்பியிருக்கு. நீங்கள் நினைக்கக்கூடிய படங்கள் எந்த சமரசமும் மட்டும் அந்த படங்களை எடுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையட்டும். ஆஸ்கார் வரைக்கும் போய் நின்றுருக்கு, அடுத்தது ஆஸ்காரை வின் பண்ணுற அளவில் வரட்டும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களை இந்த இன்டர்வியூவில் சந்தித்ததில். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம்.